வணக்கம் சகோ, சில சினிமா அப்டேட்ஸ் பத்தி பாத்தரலாம். நம்ம தனுஷ் நடிப்புல ரிலீஸ் ஆக போற கேப்டன் மில்லர் படத்துடைய கிராண்டான ஆடியோ லான்ச் இவெண்ட் நேத்து நடந்துச்சு. அந்த ஆடியோ லான்ச் இவெண்ட்ல ஜிவி பிரகாஷ் உடைய மியூசிக்கும் தனுஷ் அவர்களுடைய மாசான ஸ்பீச், எல்லாரும் வடச்சென்னை டூக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு தனுஷ் பேசினது, கன்ஃபார்ம் வடச்சென்னை டூ வரும் அப்படின்னு சொன்னது, ஆக்டர் சிவராஜ்குமார் யாரும் எதிர்பார்க்காத மாதிரி டான்ஸ் ஆடி பர்ஃபார்ம் பண்ணது, கேப்டன் மில்லர் ஆடியோ லான்ச் அட்டன் பண்ண டைரக்டர் மாரி செல்வராஜ் கர்ணன் படத்தை விட டபுள் மடங்கு மிகப்பெரிய ஒரு படத்தை தனுஷை வச்சு டைரக்ஷன் பண்ண போறதா அவர் சொன்னது, தனுஷுடைய பசங்க ரெண்டு பேரும் மாசா என்ட்ரி கொடுத்தது, நம்மளோட பியூட்டிஃபுல் ஹீரோயின் பிரியங்கா மோகன் படத்தை பத்தி நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணது அப்படின்னு கேப்டன் மில்லர் படத்துடைய ஆடியோ லான்ச் கிராண்டாவும் கலர்ஃபுல்லாகவும் நடந்து முடிஞ்சிருக்கு. படம் ஜனவரி 12 பொங்கல் வீக்கெண்டுக்கு தியேட்டர்ல ரிலீஸ் ஆகுது. இந்த படத்துக்கு சென்சார்ல யூஏ சர்டிபிகேட் கொடுத்துருக்காங்க. உங்கள நிறைய பேருக்கு மாயாண்டி குடும்பத்தார் அப்படிங்கிற இந்த படம் ஃபேவரட்டா கூட இருக்கும். இப்ப மாயாண்டி குடும்பத்தார் படத்துடைய பார்ட் 2 வரப்போகுது அப்படின்னு அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. பார்ட் 1 நடிச்ச ஆக்டர்ஸை இந்த படத்திலேயே நடிக்க போறதா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. பார்ட் 1 டைரக்ஷன் பண்ண டைரக்டர் ராசு மதுரவீரன் இறந்துட்டாரு, அதனால இந்த படத்தை கேபி ஜெகன் அப்படிங்கிறவரு டைரக்ஷன் பண்றாரு. பார்ட் 1 ப்ரொடியூஸ் பண்ண யுனைடெட் ஆர்ட்ஸ் ப்ரொடக்ஷன் தான் இப்ப செகண்ட் பார்ட்டியும் ப்ரொடியூஸ் பண்றாங்க. இப்பதான் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க, இன்னும் ஷூட்டிங்க ஸ்டார்ட் பண்ணல. ஆக்டர் ரவி தேஜா நடிச்சிருக்க அப்புறம் தான் ஈகிள் இந்த படம் ஜனவரி 13 பொங்கல் வீக்கெண்டுக்கு தியேட்டர்ல ரிலீஸ் ஆகுது. இந்த படத்துடைய அபிஷியல் ட்ரைலர் ரிலீஸ் பண்ணிட்டாங்க, ட்ரைலர் ரொம்ப சூப்பரா இருக்கு. இப்ப இந்த படத்துக்கு சென்சார்ல யூஏ சர்டிபிகேட் கொடுத்திருக்காங்க. ஹாலிவுட்ல த ஃபர்ஸ்ட் ஓமன் அப்படிங்கிற ஒரு ஹாரர் மூவியோட அபிஷியல் ட்ரைலர் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த படம் ஏப்ரல் 5 ரிலீஸ் ஆகும் அப்படின்னு அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. ஆக்டர் ரம்பீர் கபூர் போலீஸ் டிரெஸ்ஸோட இருக்க இந்த ரீசன்ட் போட்டோ இப்ப சோசியல் மீடியாவில் செம வைரல் ஆயிட்டு இருக்கு. ஹாலிவுட்ல சிங்கம் போலீஸ் அப்படிங்கிற கான்செப்ட்ல ஒரு போலீஸ் யூனிவர்ஸே உருவாக்கியிருக்காங்க. அந்த படத்துல நடிக்கிறதுக்காக இந்த கெட்டப்ல இருக்காரா இல்ல இது வேற ஏதாவது ஆட் ஷூட் ஆனு வெயிட் பண்ணி பார்க்கலாம். ருண் விஜய் ஹீரோ நடிச்சிருக்க படம் மிசைன் சாப்டர் 1. இந்த படத்துல இருந்து கண்ணி செல்ல கண்ணி அப்படிங்கிற சாங் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இந்த படம் ஜனவரி 12 பொங்கல் வீக்கெண்டுக்கு தியேட்டர்ல ரிலீஸ் ஆகுது. ஜனவரி 5 இந்த வாரம் தர்மபுரி டிமேக்ஸ் டிஎன்சி தியேட்டர்ல சூப்பர் ஸ்டார் நடிப்புல ரிலீஸ் ஆகி சூப்பர் ஹிட் ஆன சிவாஜி படத்தை ரீ ரிலீஸ் பண்றாங்க. இப்ப புக் மை ஷோல இந்த படத்துக்கான டிக்கெட் புக்கிங்கும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் அவர்களுடைய 100 விழாவை மிக பிரம்மாண்டமா ஜனவரி 6 கொண்டாடுறாங்க. இந்த விழாவில் கலந்துக்கிறதுக்காக நம்ம தமிழ் சினிமாவோட எல்லா ஹீரோஸ்க்கும் அழைப்பு இதழ கொடுத்திருக்காங்க. இது வரைக்கும் எந்த நிகழ்ச்சிக்கும் வராத நம்ம தல அஜித்துக்கும் அழைப்பு இதழ் கொடுத்திருக்காங்க. ஜனவரி 6 கலைஞர் 100 விழாவில் நம்ம கோலிவுட் ஸ்டார்ஸ் எல்லாருமே வருவாங்களா அப்படின்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த இன்ஃபர்மேஷன் வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, நம்ம சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.